இன்றைக்கி நாம் ஆட்டிடியூடில் பர்சன்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க சம் என்னென்னா 40% ஆஃப் 280 280 இருக்குது இல்லை, அதோட 40% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னுக்கு ஃபார்முலா மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, இப்போ வந்து இங்கே 40% இருக்கா, இதோட 40% 280யோட 40% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 40% இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிவன் நம்பர், எந்த நம்பரை கேட்டிருக்கிறாங்க 280, அப்போ அதை என்னன்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த பர்சன்டேஜை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 40% அப்போ பர்சன்டேஜ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 100 கால்குலேட் பண்ணுவோமா? அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100 இன்ட்டு எதோட பர்சன்டேஜ் வேணும், என்னோட பர்சன்டேஜ் 280யோட பர்சன்டேஜ் வேணும். அப்போ என் தி சிம்பிளேஸ் எக்ஸ் என்ன நம்மளுக்கு 40 டிவைடட் பை 100 இன்ட்டு என்னென்னா 280. தி சிம்பிளஸ் இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டாவது அடிக்கலாம். அப்போ 2 × 280 டிவைடட் பை 5, திஸ் இம்ப்ளைஸ் 280 டூவால் மல்டிப்ளை பண்ணால் 560 டிவைடட் பை 5. இது 5 அடித்தா 1 இங்கே 10 இருக்கும், 10 12, இப்போ 112. இங்கே ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ 112. இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இது ஒரு மெத்தட். இப்போ நார்மலாக இப்படி இப்படி இருக்குதுனாக்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ 280க்கு 40% ஆஃப் 280 அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம், 280யோட 10% எவ்வளோ 28. அப்போ 40% கேட்குறாங்க, அப்போ 28 4 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 மல்டிப்ளை பண்ணால் 12 3 8 3 11. இது வந்து இது ஒரு மெத்தடு, இது ஃபார்முலா மெத்தடு. இது நம்மளாம் இதுலேருந்து ஓரளவு நம்ம போடுற மெத்தடு. 280லேருந்து 10% 10% எவ்வளோ 28. அப்போ இங்கே 40% கேட்டிருக்காங்க, அதனால் இங்கே 10% எடுத்தனால அந்த 40%க்கு 4 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த நம்மளுக்கு சேம் ஆன்சர் கிடைக்குது. இப்படியும் போடலாம். இப்போ வந்து சில சம்க்கெலாம் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நம்ம 10% அது மாதிரி எடுக்கிறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த ஃபார்முலா மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் இப்படியே வந்து நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னாக்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம்.